சாலையோர மரங்கள்ல இருந்து தாங்க நம்ம சரக்குன்றை விதைகள் வந்து சேகரிச்சு இலவசமா கொடுக்கறோம் சோ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் மட்டும் பண்ணுங்க இந்த வீடியோ பண்ணி ஐ திங்க் 1 வீக்லயே வந்து முடிஞ்சு போயிரும்னு நினைக்கிறேன் 1 வீக் கழிச்சு மெசேஜ் பண்ணீங்கன்னா சீட்ஸ் இருக்குமான்னு தெரியாது ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டாங்க சீட்ஸ் இருக்காத இல்லையா அத நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்பவுமே என்ன பிளான்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துல ஹாய் ஹலோ தமிழச்சி கார்டன் உங்களை நான் வரவேற்கிறேன் இந்த மரம் பேர் பார்த்தீங்கன்னா வந்து சரக்கொன்றை அப்படிம்பாங்க சரசரமாக இருக்குது பார்த்தீங்களா அதனால் காசியா ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்கிறது வந்து அதோட பொட்டானிக்கல் நேம் தமிழில் சரக்கொன்றை கோல்டன் ஷவர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இதிலே வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் அதுக்கு பேர் சில்வர் ஷவர்ம்பாங்க ரொம்ப நாள் இந்த செடி மேலே வந்து அவ்வளோ ஒரு ஆசை இது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணிகிட்டே இருக்கும் இதை கண்டிப்பாக நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்னு இதுக்காகவே நம்மளோட தமிழச்சி கார்டனில் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம் சரக்கொன்றை மரத்துக்காகவே இந்த மரங்கள் பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து வேலைக்கு போகிற இடத்துலங்க ஒவ்வொரு நாளும் வந்து இதை பார்ப்பேன் அந்த மாதிரி போகும்போது சரி விதைகள் எடுத்து போட்டு இது வளருதான்னு பார்க்கலாமா ஏன்னா எனக்கு என்னென்னா இதிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து நான் பார்த்துருக்குறேன் பூக்கள் கம்மியாக இருக்கும் அதே சமயத்தில் பூக்கள் வந்து ஒரு மாதிரி ஆர்க்கிட்லேயே சின்ன ஆர்க்கிட் எப்படி இருக்கும் அது மாதிரி பூக்கள் சுருங்கி போய் அந்த மாதிரி இருக்கும் சில மரங்கள் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்படி கொத்து 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 கொத்தா இங்கே பாருங்கள் சரக்கொன்றைன்னா சரக்கொன்றை மாதிரி இருக்கும் அந்த பர்டிகுலர் வெரைட்டி வந்து நம்மளுக்கு வேணுன்றப்போ அந்த மாதிரி இருக்கிற மரத்துலேருந்து சீடு எடுத்து போட்டு நம்ம வளர்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த ஒட்டுக்கண்ணு இது பண்ணி சீக்கிரம் சீக்கிரம் வந்து ஒரு சந்தோஷத்தை பார்க்குறது அதெல்லாம் விட நாளானாலும் பரவாயில்ல எனக்கு வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மரத்தை வந்து சூஸ் பண்ணேன் இதிலிருந்து சீடு எடுத்து போட்டு நம்ம வளர்த்தோன்னா நம்ம வீட்லேயும் இதே மாதிரி வருமே அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி சீடு எடுத்து போட்டு வச்சு இப்போ ஒரு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி ஐ திங்க் 4th இயருங்க சூப்பராக நம்ம வீட்டில் இருக்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணால் நம்ம வீட்டில் இருக்க மரத்தையும் இப்போ எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் நான் பார்ப்பேன் ஸோ போகிற இடங்கள்லாம் நானும் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா சீட்ஸ் வந்து சேகரிக்க ஆரம்பித்தேன் ஆரம்பித்து என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு வந்து பிளான்ட் வாங்குறவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் தயவுசெய்து நான் கொடுக்கக்கூடிய இந்த சீடு அதாவது விதைகள் வந்து இலவசமாக தானே வருது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறாதீங்க வாங்குறவங்க பயனளிக்கக்கூடிய வகையில் வைப்போம் நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்தில் இதே மாதிரி அழகாக நாங்களும் ரசிக்கணும் அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் மட்டும் என்னை அணுகலாம் நான் வந்து சீட்ஸ் வந்து தரேங்க ஒரு ஆளுக்கு 5 சீட் தான் என்னால் வந்து கொடுக்க முடியும் ஏன்னா சீடு இலவசம் அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து தேவைப்படும்னு வாங்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் இல்லைங்க நாங்கள் உண்மையிலே நல்ல விதமாக ஒரு 10 விதைகள் போட்டு அதை வந்து நிறைய பேருக்கு கொடுக்கலான்னு ஆசைப்படுறோன்னு நீங்கள் உண்மையிலே சொன்னீங்க அப்படின்னா நிறையவே வந்து கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய இடத்துல போய் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீடு வந்து எடுக்கணும் இன்னொரு விஷயம் வந்து டிராஃபிக் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம சீடு போய் எடுக்க முடியாது நம்ம சீடு எடுக்க போகிற நேரம் பார்த்து அங்கே ஏதாவது வேலை நடந்துட்டுருக்கோம் ஏன்னா நான் அனுபவித்த சிரமங்கள் சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் நல்ல வெயிலாக இருந்தாலும் பட் அந்த நேரம் போய் நம்ம எடுத்துடணுமே சொல்லி இந்த மாதிரி கொத்து கொத்தாக இருக்கக்கூடியது அதுதான் முக்கியமானது பார்த்துக்குங்க அந்த மாதிரி நான் சேகரித்து வச்சுருக்கிறேன் சீடு வந்து நீங்கள் வந்து அஸ் யூஷுவல் நம்ம எப்படி போடணுமோ அப்படி இது தாங்க நான் வந்து வேலைக்கு போகிற வழி அந்த வழி நெடுக பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் எல்லாம் தான் என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுது ஏன் இந்த மாதிரி உன் வீட்டு முன்னாடி நீ வைக்கக்கூடாது அது அழகாக இருக்குமே ஏன் உன் வீட்டு முன்னாடி நீ இதை செய்யலாமே அப்படியே வந்து எனக்கு உந்துதல் கொடுத்தது இந்த மரங்கள் தான் இதில் மெயினாக என்னென்னா வெயில் காலத்தில் தான் இது வந்து சூப்பராக பூக்குது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இதில் தாங்க பூத்து கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுங்க அங்கே பாருங்களேன் வழி நெடுக இப்படி இருக்கும் அதை பார்க்கும்போது யாருக்கு தான் ஆசை வராது சொல்லுங்கள் ஸோ தமிழச்சி கார்டனில் வந்து வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாவில் இந்த இது வீடியோஸ் போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நீங்கள் மரம் கொடுக்குறீங்களா சீட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்துனாங்க என்னென்னா இவ்வளோ வரவேற்பு இருக்கு இருக்கா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த ஸ்ட்ரீட் பார்த்தேன் பார்த்தீங்களா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இது மஞ்சள் கலர் மரமாக ஃபுல்லாக இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பார்க்குறோம் அங்கங்கே போயிட்டு நான் வீடியோ எடுத்துருவேன் உங்களோட தெருவும் இதே மாதிரி மஞ்சள் கலர் பூக்களோட அழகாக இருக்கணும் நீங்கள் அதை முதல்ல இனிஷியேட் எடுங்க அடுத்தடுத்து உங்களை பார்த்து எல்லாரும் செய்வாங்க மெமரிஸ் அதை வந்து நான் ரொம்பவே வந்து சேகரிப்பேன் நான் ஸோ இந்த மரம் சீடு எடுக்க போகிற நேரத்தில் இங்கே வந்து சீடு வந்து எட்டாமல் இருந்தது அதுதான் ரொம்ப வந்து சிரமம்
கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி போய் சீடு எடுக்கணும்னு நினைப்போம், ஆனால் வந்து நம்மளுக்கு எட்டாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் தான் சேகரித்து நான் வச்சுருக்கிறேன். அந்த சீடை வந்து எப்படி வந்து பிரேக் பண்ணி இது எப்படி எடுக்கிறோம் சேகரிக்கிறோன்றதையும் இந்த வீடியோவில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வீட்டுக்கு ஒன்று இல்லை ரெண்டு மரங்கள் வந்து இந்த சரக்கொன்றை வச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகை வந்து நம்ம இந்த வெயில் காலத்தில் பார்த்து ரசிக்கலாம். மற்ற இடங்களில் வந்து செரி வந்து இப்போ ஃபேமஸ் அப்ராட்லலாம், அந்த ட்ரீயெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போ நம்ம கண்ட்ரியில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சவுத்தில் வந்து எது அப்படின்னு பார்த்தா இது தாங்க சீடு. சரக்கொன்றை சீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க சரக்கொன்றையோட சீடு. எப்படி இருக்குது பாருங்களேன், இந்த வெயிலில் போய் எல்லாம் நம்ம வேலை செஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் நம்மளும் சரக்கொன்றை சீடு கலருக்கு வந்துருவோம்னு நினைக்கிறேன். சரக்கொன்றை சீடு போன இடத்துல இருந்தது. இது மாதிரி நிறைய எனக்கு ஆசைப்பட்டு நான் அந்த மாதிரிலாம் வளர்த்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இது பண்ணுறேன். ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். குழந்தைங்க நிறைய இந்த கார்டன் வீடியோ பார்க்குறதா வந்து வீடியோஸ் பார்த்தேன், மெசேஜஸ் எல்லாம் வந்தது. என் குழந்தைங்க என் கூடவே தானே இருக்காங்க, அவங்களும் பார்த்துக்கிடுமேனு சொல்லி தான். இதுக்குள்ளே என்ன சாம் இருக்கும்? சீடு இருக்குமா? ஓ மை காட், வெரி குட்ரா வெரி குட்ரா. பாருங்க எவ்வளோ சூப்பராக இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து சீடு இப்படி தாங்க இருக்கும். இல்லை கண்ணு இங்கே பாருங்க, ஏ இனிப்புடா ஒரு மாதிரி கருப்பட்டி வாடை மாதிரி வருதுங்க. இதில் ஸ்டெஃபி டேக் இட் அவுட், புல்டா சூப்பரா சீடு பாப்பா எடுத்துட்டு இருக்கா பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஹேமர் இது வச்சு பிரேக் பண்ணிக்கடா. ஒரு இதுல வந்து ஓ மை காட் புழு பாரு, இதுல புழுவும் இருக்குதுங்க. நோ நோ டோன்ட் கெட் ஸ்கேர்ட், கம் அத ஒன்னு பண்ணாதுங்க. இங்க பாருங்க இந்த பேர் நம்ம நச்சி பண்ணனும். பாத்தீங்க கை ஓடுச்சு. கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா செஃபி, அம்மா அடிச்சு உனக்கு கை போகுமா? எல்லாம் எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகாதுங்க, போகும். சுத்தி எல்லாம் அதை வச்சு அடிச்சோம்னா பாவம் குழந்தை கை போக தான் செய்யும். புழுவும் இருக்குது இல்லடா அதுல. ஆமாடா இந்த பாருங்க. இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி தாங்க வருது. இப்போ கொஞ்சம் சீடு எடுத்து வச்சுருக்கோம், இங்கேயும் எடுக்கிறோம். இந்த மாதிரி சீடு போட்டதுலேருந்து வந்தது தான் இந்த இது மரம் எங்கள் வீட்டில். இதுக்குள்ளே கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது பாருங்க, அதுலேருந்து கொட்டை கொட்டை இதுலேருந்து வருது. நல்ல சீட்ஸாக மட்டும் நாங்கள் எடுக்கிறோம். இங்கே பாருங்க, இப்போ நான் கிட்டத்தட்ட 4 விதைகள் உள்ள அந்த சீட் பாட் வந்து எடுத்தேன். அதுலேருந்து இவ்வளோ தான் வந்து நம்மளுக்கு தேரி வந்து வந்திருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் இருக்குது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஹோல் இருக்கிறத, இந்த மாதிரி வந்து ஹோல் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி இது வந்து குழந்தைங்க நம்ம கூடயே வச்சுருக்கனால நான் அவங்களுக்கு வந்து நிறைய சொல்லிக் கொடுப்பேன்னு சொன்னேன் இல்லையா. இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேரண்ட்ஸும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிள்ளைங்களோட பேசுறதே கிடையாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம வேலையை முடிச்சிருவோம், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக பண்ணிடுவோம், இதை முடிச்சிருவோம் அதை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவீங்க. என்கிட்ட பிளான்ஸ் பற்றி டவுட் கேட்குற மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு என்னை பற்றி. ஐயோ ஏன்டா டவுட் கேட்குறோன்ற அளவுக்கு நான் வந்து அந்த விளக்கத்தை வந்து சொல்லி கொடுத்துருவேன் நான் அப்படி செய்வேன். அப்போ என் பிள்ளைங்களுக்கு நான் எப்படி செய்வேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த சீடு எடுக்கிறோம் அப்படின்னா இதில் சொன்னேன் நான், பாப்பா சொன்னால் அம்மா புழு இருக்குது இருக்குது பரவாயில்ல இந்த சீடு போடுங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு சீடு கூட இதில் வந்து ஹோல் இல்லாத சீடாக தான் நீங்கள் போடணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு ஃப்ரீ சீடு கொடுக்குறோன்னு முடிவு பண்ணோம்னாலும் ஃப்ரீயாக கொடுத்தாலும் அவங்க வந்து இங்கே பாருங்கள் அப்படின்னு இதில் வந்து பாருங்களேன் 4-5 தடவை வந்து நம்ம செக் பண்ணணும், செக் பண்ணி தான் கொடுக்கணும். இங்கே பாருங்கள் இதில் வந்து இப்போ ஒரு ஹோல் இருக்கிறது வந்து இருக்குது, இதுக்குள்ளே வந்து இருக்குது. அதை எடு பாப்பா, இதுக்குள்ளே ஒரு ஹோல் இருக்கிறது இருக்குது பாருங்க. இதில் வந்து சொன்னது என்னன்னா ஃப்ரீ நம்ம கொடுக்குறோன்னு முடிவு பண்ணாலும் அதில் வந்து ஹோல் இந்த மாதிரி இல்லாமல் நல்ல தரமான சீடாக வந்து கொடுக்கணும். நல்ல மனிதர்களாக அவங்கள உருவாக்கணும் அப்படின்னா இதெல்லாமே அப்படின்னு நான் எனக்குள்ளே சொல்லிகிட்டே தான் பிள்ளைங்களை வந்து வளர்ப்பேன். அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன் நம்ம சும்மா கொடுக்குறோன்றதுக்காக வந்து நம்ம கண்ணை மூடிட்டு வாங்கணும், இவங்களா ஓகே தரமாக கொடுப்பாங்க தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஃப்ரீ சீட் கொடுக்குறோன்றதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சீட்ஸ் வந்து கண்டே பிடிக்க முடியாது, சில ஹோல் இருக்கிறதெல்லாம் பரவாயில்ல நம்ம கொடுப்போம், நம்ம வந்து ஒரு பேருக்காக ஃபேமுக்காக பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணக்கூடிய ஆள் வந்து நான் கிடையாது. பார்த்துட்ருக்க நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ நீங்கள் கொடுக்கணும் முடிவு பண்ணாலும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி கொடுங்க.
புங்கை மரம் பாருங்க, புங்கை மரம் அதுவா வந்தது. புங்கை நல்லதுன்னு சொல்றாங்க, பட் நிறைய புங்கை மரம் நான் வச்சுக்கிறது. அது மாதிரி பூ வரக்கூடிய மரங்கள் தான் நான் வந்து வச்சுக்கிறது. அது மாதிரி இந்த ப்ளூமேரியாலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வச்சேன், இப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படியே இது பண்ணியாச்சு. எல்லோ அண்ட் ரெட் இந்த மாதிரி தான் வந்து இப்போ வச்சுருக்கிறேன் நான். ஒரு லெவல் போகிறப்ப இதேமே ப்ரூன் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரெண்டு டிஃப்ரென்சியேஷன் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள் காய் எப்படி வருது பாருங்கள், இதிலேருந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு காய் வருது பாருங்கள் உள்ளேருந்து. இந்த பூ இது ஒரு மாதிரி தின்னாக நெய்னு ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது அழகாக பூ. இப்போ இங்கே நீங்கள் நிறைய வந்து சரக்குன்றை பார்த்துருக்கலாம், பட் அது எதுலேருந்து வருது அப்படின்றது வந்து தெரியாமல் இருந்திருக்கு. ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, மொத்த மொத்தமாக இருக்குது எப்படி அந்த ஸ்டெம்மில் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி. இங்கே பாருங்களேன், நம்ம தான் அக்குவேர் ஆணிவேரை பிரிச்சுருவோமே, இந்த ஒரு இதுதாங்க நம்ம இலை காம்பு எப்படி வருதோ. இங்கே பாருங்கள் இலை காம்பு வந்து எப்படி வருதோ அதே மாதிரி தான் இந்த காம்பும். இந்த காம்பில் ஒன்றில் வந்து இலை வராமல் எல்லாமே வந்து இப்படி பூ வந்துடுது. ஸோ மொத்தமாக எப்படி பூவாகுது அப்படின்னு கேட்டால் இந்த இலை வரக்கூடிய எல்லா பகுதியுமே இந்த மாதிரி பூவாக மாறிடுறது. அங்கே பாருங்கள் ஒரு காம்பு தான், இந்த காம்பு வந்து ஃபுல்லாக இங்கே பாருங்கள் இதை ஃபுல்லாக இப்படி எடுத்துருது, இப்படி இப்படி இருக்குது, இந்த மாதிரி தான். ஸோ சரக்குன்றை கொத்த கொத்தா இருக்கி கொத்த கொத்த தூரமாக இது ஆக்சுவலி இந்த சைடு ட்விஸ்ட் பண்ணவும் வந்துருச்சு கையோட அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் அப்படி தாங்க, மொத்த மொத்தமாக தொங்குதே. இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த இதை பிரித்து காமிச்சதுன்னு சொல்லி இருந்தால் தயவுசெய்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் சொல்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, இந்த மாதிரி புதுசு புதுசாக நம்ம வந்து போய் பார்க்குற இடங்களில் நம்மளுக்கு ஆச்சரியப்படுற எல்லாமே உங்களுக்கு நம்ம காமிக்கலாம், அதுக்காக தான். இங்கே பாருங்கள் அதேமாதிரி ஆர்க்கிட், சேம் லைக் ஆர்க்கிடுங்க, ஆர்க்கிடுங்க அவ்வளோ ரேட்டு போட்டு நம்ம வாங்குகிறோம், அது ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்குறதுக்காக ஆர்க்கிட் ஆர்க்கிடு அப்படியே ரொம்ப ஃபேமஸாக பெரிய என்னமோ கிடைக்காத ஒன்றுன்னு நம்ம நினைக்கிறோம், பட் சரக்குன்றை யூஸ் ஈஸியாக கிடைக்கிது. சேம் லைக் ஆர்க்கிட் பாருங்கள், மேலேருந்து புதிரி கீழே வரைக்கும் இப்படி வருது, கொத்து கொத்தாக இருக்குது நல்லா. அங்கே பாருங்கள் இந்த காம்பில் இங்கேருந்து இந்த சைடு பிரான்ச்சில் வர இந்த இது வந்து இப்படி தொங்குது இந்த இலைக்கு பதிலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு 3 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், கம்ப்ளீட் ஆகி இது 4th இயர். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன், இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இப்படி வரும்போது இப்போ எங்கள் வீடு இப்படி இருக்குன்னா இந்த சைடு லைன் போயிட்டு இருக்குது நம்மளுக்கு, அதனால் நாங்கள் வைக்க முடியாதுன்னு ஆப்போசிட்டில் வச்சுட்டேன். எதுவுமே தொந்தரவு இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக கரெக்டாக வந்து நம்ம பார்த்து தான் வச்சது. இதில் ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன உங்களுக்கு காமிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த லீஃப் இருக்குது பாருங்களேன், இது வந்து நிலை நிலையாக இருக்குது பாருங்கள் லீஃப். இப்படி இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒல்லியாக வரக்கூடிய வெரைட்டி. அதே இது ப்ராட் லீஃப், இப்படி இருக்கிறது எப்படி இருக்குது, எல்லா மரமுமே பூக்க ஆரம்பிச்சிச்சுங்க. கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படி சொல்லுவோம், நம்ம நினச்சது கனவெல்லாம் நினைவாகுமா அப்படின்னு சொல்ல தருணம் அது. ஒரு நாள் எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஒரு நியூ சப்ஸ்கிரைபர் கம் கஸ்டமர், அவங்க ஒரு மருத்துவர், அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதேச்சியாக வந்து அந்த மரத்தில் பூத்துருந்ததை நான் பார்க்கல. அந்த மேடம் கூட நான் ஏதோ குட் வைப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பேசிட்டே இருந்தப்போ டக்குன்னு இது பண்ணிச்சு, என்னால் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து வெளிக்காட்டவே முடியல. டக்குன்னு சொல்லி அந்த மேடத்துட்டு, மேடம் இங்கே பாருங்கள் நான் எங்கள் வீட்டில் மரம் வச்சிருந்து உங்கச்சு பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொன்னப்போ, அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் சரக்குன்றே சரக்குன்னு காஷியா ஃபெஸ்டிவலா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஹாப்பி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ என் வீட்டில் நான் சொல்லுவேன், நான் என் வீட்டில் அடையாளம் வந்து இந்த வீடு இப்படி இருக்கும் அப்படி இருக்கலாம் சொல்லக்கூடாது. மரங்கள் இருக்கும் முன்னாடி மஞ்சள் கலரில் இந்த மாதிரி ஒரு செடி வச்சு இந்த மரங்கள் ஃபுல்லாக நிறைய பூ பூத்து இருக்கும் பாருங்கள், அந்த வீடு தானே ஒரு அடையாளம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன், அது இப்போ வந்து நினைவாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடுன்னு பார்த்தா சொல்லுவேன் நான், காம்பவுண்ட் இருக்கும், காம்பவுண்டில் இந்த கலர் பெயிண்ட் இருக்கும், ஓடு ஒட்டி இருக்கும், ப்ளூமேரியா பூ இப்படி இருக்கும் அப்படி இருக்கலாம். இப்போ நான் வந்து மேபி நீங்கள் நினைக்கலாம் இப்போ மே மாதத்தில் மட்டும்தான் சொல்ல முடியணும், பரவாயில்ல, அது வந்து என்ன டே பை டே பார்க்கும்போது பார்க்கும்போது மனசில் பதிஞ்சிரும். ஏன்னா நான் ஒர்க்குக்கு போகிறப்ப அதை பார்த்து பார்த்து தானே இது வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வந்து இதை பார்த்துட்டு ஆசை வரும்னு நினைக்கிறேன். சரக்குன்றை விதைகள், அதாவது காசியா ஃபெஸ்டிவலில் விதைகள் நிறைய பல்காக வேணும், சீட்ஸ் நிறைய பேர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுடுறேன். இதை வந்து செடியாக உருவாக்கி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இடம் இருந்ததுன்னா ஒரு 3 வருஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் போதும், நம்ம காலத்திலே நம்ம இதோட பலன் வந்து பார்த்துடலாம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கும்போது எனக்கு பார்க்க பார்க்க அப்படியே ஆச்சரியம் எனக்கு, என்னென்னா எப்படி இப்படி பூக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சோமே அதேமாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. நீ பாருங்கள் இந்த லைன்லாம் இப்படி இந்த மாதிரி அழகாக இருக்குது. 4 செடி கீழே 2 செடி வச்சுட்ருக்கேன், 5, நிறைய பேருக்கு லோக்கல் நான் அந்த செடி கொடுக்கவும் செய்கிறேங்க, வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சீட்ஸ் வேணுன்றவங்க வெளியூரில் இருக்கவங்களுக்கு தயவு செய்து நார்மலாக நம்ம சீட் போடுற மாதிரி தான் அந்த மாதிரி போட்டு கண்ணை வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு 2 வருஷத்தில் உங்களுக்கு இப்படி பூத்துரும். இப்போ தானே ஃபஸ்ட்டு இது பூத்துருக்குது, இனிமேலாம் வருஷம் வருஷம் கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இது இன்னொரு ஒரு இது நான் என்ன சொல்லுவேன்னா, அங்கே பாருங்களேன் இது வந்து நம்மளோட
கார் பார்க்கு, நேச்சுரல் கார் பார்க்குன்னு சொல்லலாம். ஒரு டென்ட் மாதிரி இந்த இந்த மரம், செரி மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது இது வந்து ஒரு வருஷத்துல வளர்ந்த மரம். அது குயிக்கா 1 இயர்லயே உங்களுக்கு இந்த மாதிரி கொடை மாதிரி ஆயிடும். ஸோ நீங்க நேச்சுரலா வந்து ஒரு கார் பார்க் ரெடி பண்ணணும் வெளியில அப்படின்னு நினைச்சிங்கன்னா, நிறைய பேர் இந்த நிழலுக்கு வந்து, இப்போ நான் அடுத்து இங்கேயும் வச்சு விட்ருக்குறேன், வரிசை இங்கேயும் வச்சு விட்ருக்குறேன். நிழலுக்கு வந்து எல்லாரும் நீங்கள் இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நீ பாருங்களேன் சூப்பராக இருக்கும் பாருங்க. இது தனியொரு வீடியோவே நம்ம பண்ணிடுங்க. கொடை மாதிரி தெரியுதுங்களா, கீழே மட்டும் அதை அப்படியே இது பண்ணி விட்டோம்னா போதும், கட் பண்ணி விட்டோம்னா போதும், அது மேலே என்ன ஆகுனோ அதுவே கொடை மாதிரி இப்படி ஆயிக்கும். நம்ம இதை போட்டு கொடை மாதிரி இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, ஷேப் பண்ணணும் அப்படி இல்லை. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், பார்டர் செடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, மெயின்டெனன்ஸே இல்லாத பார்டர் செடி, அது நந்தியா விட்டை தாங்க. நீ வேணா இதை வச்சு விட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். என்னடா இவ்வளோ ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு சொல்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. அதை ரசிச்சு ருசிச்சு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வளர்த்து அதோட பலனை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் அந்த ஹாப்பினஸ் வந்து, அதை அது மாதிரி அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். நான் இப்போவுமே என்ன பிளான்னா, இன்னும் ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாமரம் இப்படி வருதா, இந்த மரம் இப்படி வந்து சேரும், அப்படியே ஒரு கொடை மாதிரி இப்படி ஆகிடும், இங்கே நிழலாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கிறேன். அந்த மாதிரி ஆனதுன்னா ரொம்ப சந்தோஷம். ப்ளூமேரியா பாருங்க, ஃபுல்லாக வெயிலுக்கு தாங்க நல்லா பூக்கும், இது எல்லாமே குத்து குத்தா பூக்கும். ரொம்ப நல்ல ஒரு பிளான்ட் இது. ஓகே, தமிழச்சி கார்டன் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு. நம்ம வியூஸ்க்காக பண்ணுறதில்ல, வியூஸ்க்காக தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை.